நம்பிக்கை 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 இல்லாமல் நாளை இல்லை. வணக்கம்மா. வணக்கம். பொதுவா என்ன பார்க்க வர்றவங்க தான் எனக்கு வணக்கம் சொல்லுவாங்க. முதல் முறையா இப்ப நான் உங்களுக்கு வணக்கம் சொல்லியிருக்கேன். அவங்க வணங்குறது உனக்காக இல்லம்மா, உன்கிட்ட இருக்கிற பணத்துக்காக. அதை நீ புரிஞ்சுக்கிட்டா தெளிவாயிடுவேன். ஆமாமா, அதனாலதான் பணமும் செல்வாக்கும் என்னை விட்டு போயிடாம பத்திரமா பாத்துக்கிறேன். அது உன் கையில இல்லம்மா. உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், அதுக்காக தான் உங்களுக்காக பட்டுப்புடவையும் பணம் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். எடுத்துக்கோங்க. என்னை பத்தி நீங்க கேள்விப்பட்டுமா இதையெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க? இதையெல்லாம் தேவைப்படுறவங்களுக்கு போய் கொடுமா. எனக்கு ஆத்தா நிறைய கொடுத்துருக்கா. இந்த பணத்தையாவது எடுத்துக்கோங்க, முழுசா 10,000 இருக்கு. இந்திய பணம் பாகிஸ்தான்ல செல்லாது, பாகிஸ்தான் பணம் அமெரிக்காவில் செல்லாது. எங்க போனாலும் செல்லக்கூடியது புண்ணியம் ஒண்ணுதான். அந்த புண்ணியத்துக்கு நீ தர்மம் செய்யணும். முடிஞ்சா 4 பேருக்கு நல்லது செய். போய் புண்ணியத்தை தேடிக்க. இதுவரைக்கும் நான் கொடுத்த பணத்தை யார் வேண்டான்னு சொன்னதில்லை. எட்டனா குங்குமம் இருந்தா இந்த பொட்டுக்காரமாக்கு போதும். உனக்கும் எனக்கும் ரொம்ப தூரம். நீ போயிட்டு வாமா. ஒரு நிமிஷம். ஏன் நான் இப்ப நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? நீங்க எம்எல்ஏ கோபமா இருக்கிறது நியாயம்தான். ஆனா இப்போ நான் செஞ்ச தப்புகளை எல்லாம் உணர்ந்துட்டேன். நீ திருந்தி இருக்கலாம், ஆனா ஜெயிலுக்கு போயிட்டு வந்தேங்கிற கரை என்னை விட்டு போயிருமா? முன்ன மாதிரி இல்லைங்க. ராஜா இப்ப ரொம்ப மாறிட்டான். மாப்பிள, ராஜா முழுசா திருந்திட்டான். தான் செஞ்ச தப்ப உணர்ந்து இப்ப நல்லவன் ஆயிட்டான்ப்பா. சரி சரி, அவன் இந்த வீட்டுல இருந்துட்டு போட்டும். ஆனா மறுபடியும் அவனுக்கு வேலை வாங்கி தர சொல்லி என்ன கட்டாயப்படுத்தாதீங்க. இல்லத்தான், எனக்கு வேலை கிடைச்சாலும் என்னால இப்ப வர முடியாது. எனக்கும் சில கடமைகள் இருக்கு. என்னால வந்த பிரச்சனைகளை நான் தான் தீர்த்து வைக்கணும். இந்த குடும்பத்தை நான் தான் காப்பாத்திருக்கணும். என்னை நம்பியிருந்தா இவங்க கதையெல்லாம் என்ன இருக்கும்? பார்த்தா அந்த கடவுளா பார்த்து உங்களை இங்க அனுப்பிச்சிருக்காரு. ரொம்ப நன்றித்தான் ராஜா. ஓ மேல எனக்கு எந்த கோபமும் இல்லைப்பா. என் விதி ஜெயிலுக்கு போகணுன் இருந்திருக்கு, அது ஓ மூலமாக நடந்திருக்கு, அவ்வளோதான். உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும் தான் நான் ஆசைப்படுறேன். இனிமே எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கிறதா எனக்கு தெரியலத்தான். ராஜா, ஏன்ப்பா அப்படிலாம் பேசுற? இந்த வீட்டுக்கு நீ ஒரே ஆம்பளை வாரிசு. உன் வாழ்க்கை தரிசா போகணுமா? தப்பான பாதையில் போயிட்டம்மா. இனிமே நானே திருந்தணும்னு ஆசைப்பட்டாலும் அடுத்தவங்க என்ன திருந்த விட மாட்டாங்க. அப்படி எல்லாம் சொல்லாதப்பா. ஏய், நீ எங்கயாவது வெளியூராவது போய் வாழ்ற வழிய பாடுறா. எங்களை பிரிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, நீ நல்லா இருந்தா போதும். என்னால பாதிக்கப்பட்டவங்கள முதல்ல அதுல இருந்து வெளியே கொண்டு வரணும், அதுக்கப்புறம் பாக்கலாம். சில உண்மைகளை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் இப்ப வசந்த நடிச்சிட்டு இருக்கேன். அதனால சிந்தாமணியால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இதுல ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா கூட நீங்க யாரும் அழக்கூடாது. ராஜா, உன் வாயால் அப்படி எல்லாம் சொல்லாதப்பா. பெத்த தாயார்கிட்ட இப்படி எல்லாம் பேசினா என்னால தாய்க்க முடியுமாப்பா? உனக்கு ஒரு கஷ்டம்னா என்னால பொறுக்க முடியாதுப்பா, பொறுக்க முடியாது. அம்மா, ராஜாக்கு அப்படிலாம் ஒண்ணு ஆகாது, நீ பயப்படாத. இதோ பாருடா, நீ எங்கேயும் போகாத, இங்கே இரு. இல்லக்கா, இனிமே நான் இங்க இருக்க முடியாது. ஒருவேளை நான் திருப்பி இங்கேயே வரணும்னு விதி இருந்தா கண்டிப்பா வரேன். ராஜா, ஆதிசக்கரரும் பட்டத்தாரும் கூட அவங்க அம்மா சாகும் போது கடைசி காரியம் வந்து பண்ணாங்க. நீ எனக்கு வருவியாடா? ஏமா அவசரமா பேசுறீங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. நான் வரேன். ராஜா வரத்தா. ராஜா,
நில்லுடி. வேலைக்கு லேட்டா வந்ததும் இல்லாம நீ பாட்டுக்கு நேரா உள்ள ஓடுற. கோயிலுக்கு போய் பொட்டுக்காரம்மாவை பாத்துட்டு வந்தம்மா. ஊர்ல எல்லாரும் போய் பாத்துட்டு வந்துட்டாங்க. எனக்கும் ஆசையா இருந்துச்சு, அதாம்மா போய் பாத்துட்டு வந்தேன். பொட்டுக்காரம்மா உன்னை பார்த்ததும் பணத்தை அள்ளி கொடுத்து உன் தருத்தரத்தை விரட்டிட்டாளா? அந்த அம்மாவை பார்த்தாலே ரொம்ப புண்ணியன்னு சொல்றாங்கம்மா. சரி சரி, அவளை ரொம்ப புகழாத. இந்த ஊர்ல என்னை விட அந்த பொட்டுக்காரி பெரியவளா? சரி சரி, உள்ள போய் வேலையை பாரு. இத பாரு, நீ அந்த பொட்டுக்காரிய பார்த்துட்டு வந்தாலும் நான் தான் உனக்கு வேலையை கொடுக்குறேன். அது நினப்புல இருக்கட்டும். உள்ள போ. வணக்கம்மா. வா அறுமுகம். அந்த பொட்டுக்காரி இந்த ஊருக்கு வந்ததும் எல்லாரும் போய் பார்க்குறாங்களாமே, நீ போய் பார்க்கலையா? அந்த அம்மா என்ன இன்னும் கூப்பிடலம்மா. என்ன, உன்னை கூப்பிடணுமா? இன்விடேஷன் கொடுத்து கூப்பிடணுமா இல்லை இன்டர்நெட்டில் உன்னை கூப்பிடணுமா? அது இல்லைம்மா, அந்த அம்மாவை போய் பார்க்குற பாக்கியம் எனக்கு இன்னும் கிடைக்கலேன்னு சொன்னேன். ஆறுமுகம். அம்மா, எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. என்கிட்ட பணம் இருக்கு, செல்வாக்கு இருக்கு, புகழ் இருக்கு, ஏன் காலில் வந்து விழறத விட்டுட்டு எல்லாரும் ஏன் அந்த அம்மா காலில் போய் விழுறாங்க? அம்மா, உங்ககிட்ட பொருள் இருக்கு, அந்த அம்மா கிட்ட அருள் இருக்கே. என்னைக்கு இருந்தாலும் பொருள் ஒரு நாளைக்கு கையை விட்டு போயிடும், ஆனால் அருள் கடைசி வரைக்கும் இருக்குமேம்மா. அருளை வச்சுக்கிட்டு கடையில் போய் கத்திரிக்காய் கேட்டால் கூட கிடைக்காதே ஆறுமுகம். அம்மா, பணமும் பங்களாவும் கடைசியில் நாம் போகும்போது கூட வரப்போகுதா என்ன? வெட்டி பசங்க பேசுறத கேட்டுக்கிட்டு வீணா போயிடாத ஆறுமுகம். வெட்டியா நம்ம உடம்பை எரிக்கிற வரைக்கும் இந்த உலகத்தில் நமக்கு பணம் தேவை. முதல்ல அதை புரிஞ்சுக்கோ. அது தெரிஞ்சிருந்தா நான் கூட சம்பாதிச்சிருப்பேனம்மா. சரிம்மா, என்ன எதுக்காக சொன்னீங்க? அந்த பொட்டுக்காரம்மாவை எல்லாரும் கும்பிடுறது என்னால் பொறுத்துக்க முடியல. அதுக்கு நான் என்னம்மா செய்யணும்? பொட்டுக்காரிக்கு எதிராக நாம் ஒரு சக்தியை உருவாக்கணும். அதுக்கான ஆளுங்களை ரெடி பண்ணு. ஏம்மா, உங்களை நான் இன்னைக்கு நேத்தா பார்க்குறேன், உங்கள் மனசு எனக்கு புரியாதா என்ன? அம்மா, நான் வரும்போதே மூணு சக்திகளை கையோட கூட்டிக்கிட்டு வந்திருக்கேம்மா. மூணு சக்திகளா? ஆமாம்மா, இருங்கம்மா, அவங்கள நானே கூப்பிடுறேன். வாங்க. வணக்கம். வணக்கம். ஆறுமுகம், யார் இவங்கெல்லாம்? நான் சொல்றேன், நான் சுவாமி லில்லியானந்தா. இவங்க என் சிஷ்ய பிள்ளைகள். ஆறுமுகம் உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு. நேபாள ராஜ குடும்பத்து பூஜைக்காக போயிட்டு இருந்தோம், அப்படியே உங்க வேலையை முடிச்சிடலாம்னு வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷம். அந்த பொட்டுக்காரமாவை எல்லாரும் பெருசா பேசிக்கிறாங்க, அவளை விட என் பவர் அதிகமாகணும். உங்களுக்கு எல்லா பவரும் இருக்கு, உங்களை யாராலையும் ஜெயிக்க முடியாது. ஆனா அந்த பவரை ஒரு சக்தி தடுக்குது. யாரது? உங்களுக்கு சொன்ன தோஷம் இருக்கு. உங்ககிட்ட இருக்கிற எல்லா நகையும் ஒன்னா வச்சு ஒரு பரிகாரம் பண்ணணும். என்னைக்கு பண்ணலாம் அந்த பரிகாரம்? பண்ணா நான் பெரிய ஆளாயிட முடியுமா? நிச்சயமா, இன்னைக்கு ராத்திரியே பூஜை பண்ணிடலாம். உங்ககிட்ட இருக்கிற தங்கம் வைரம் அதுல ஒண்ணு கூட விடாம எல்லாத்தையும் இதுல மூட்டை கட்டி வைங்க. பூஜை பண்ணி உங்க தோஷத்தை நிவர்த்தி பண்ணிடலாம். ஜெய் காளி. நாங்க வரோம்மா. நானும் வர்றமா. சந்தேகம்மா? கேளுமா, எனக்கு தெரிஞ்சா சொல்றேன். கோயிலுக்கு வந்தா உட்காந்துட்டு தான் போகணும்னு சொல்றாங்களே, எதுக்குமா? கோவில்ல வழிபாடு முடிஞ்சதும்
கொஞ்ச நேரம் அமைதியா உட்கார்ந்து சிந்திக்கணும். என்னமா சிந்திக்கிறது, வீட்டு விஷயங்களையா? அதை சிந்திக்கிறதுக்கு இங்க எதுக்காக வரணும்? வீட்லயே உட்கார்ந்து சிந்திக்கலாமே. நான் யார், எனக்கும் இந்த கடவுளுக்கும் என்ன தொடர்பு, பிறப்பு இறப்புனா என்ன, இப்படி பல நல்ல விஷயங்களை நாம உட்கார்ந்து சிந்திக்கணும். நாம இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையையும் மீறி பல நல்ல விஷயங்கள் இருக்குமா? இதையெல்லாம் உட்கார்ந்து யோசிச்சேன்னா உனக்குள்ளயும் கொஞ்சம் கொஞ்சமா ஞானம் வரும். கோவில்ல நல்லவங்க கெட்டவங்க எல்லாருமே இருந்தாலும் இங்க இருக்கிற வரைக்குமாவது கெட்ட எண்ணங்கள் வராம இருக்கும்ல. அதனால கோவில்ல இருக்கும்போது நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும். கடவுளை மனசுல நினைச்சுக்கிட்டே கோவில்ல உட்கார்ந்திருந்தா ரொம்ப நல்லது. இதுல இவ்வளவு விஷயம் இருக்காமா? அர்ச்சனை பண்ற தேங்காய உடச்சு சாப்பிடறதுக்காக தான் கோயில்ல உட்காராங்கன்னு தப்பா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நான் வரேன் தாயி. வாமா. அம்மாவுக்கு வணக்கம். வணக்கம் அம்மா. உங்களை பத்தி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நான் இப்பதான் பாக்குறேன். அப்படியா, ரொம்ப சந்தோஷம் அம்மா. உங்களை பார்க்கும்போது ஒரு தெய்வ அம்சம் தெரியுதுமா, உங்களை கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு தோணுதுமா. நான் ஒரு சாதாரண மனுஷி, நீ கடவுளை வணங்கு. வாழ்க்கையே ஒரு எந்திரம் மாதிரி ஆயிடுச்சுமா. எப்படியாவது பொழைச்சா போதும்னு யார் யாருக்கோ துதிபாடி வாழ வேண்டியிருக்கு. ஏம்மா, தெரிஞ்சே பல பாவங்களை செய்யறோமே, இது சரியாம்மா? பாவம்னு தெரிஞ்சு செய்யறது பெரிய பாவம். மனித வாழ்க்கை இன்னைக்கு எந்திரமா மாறி போனது உண்மைதா. அப்பப்போ ஆயில் விட்டாதான் அந்த எந்திரம் ஓடும். எந்திரம் ஓட ஆயில் தேவைன்னா நம்ம வாழ்க்கைக்கு ஆன்மீகம் தேவை. அதுக்காக பொழுதன்னைக்கும் கடவுளையே நினைச்சிட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. காலையில எழுந்ததும் ஒரு நிமிஷம், படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் கடவுளை நினைச்சாலே போதும். இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும்னா குறைஞ்சது 100 வருஷமாவது எனக்கு தேவைப்படுமா? மனசுல உறுதியும் வைராகியமும் இருந்தா எதையுமே சாதிக்கலாம். உண்மைதாம்மா, முயற்சி திருவினையாக்கும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நானும் முயற்சி பண்றேம்மா. அம்மாவை அடிக்கடி நான் பார்க்க வரலாமா? எப்ப வேணாலும் வரலாம். அம்மா, உங்களுக்கு எதிராக சில பேர் பேசுறாங்க, உங்களுக்கு போட்டியா ஒரு தீய சக்தியை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்கம்மா. யாரும் யாரையும் வளர்க்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. யாரை எந்த இடத்துல வைக்கணும்னு அந்த கடவுளுக்கு தெரியும். நீங்க போயிட்டு வாங்க. நான் வர்றேம்மா. வாங்க வாங்க, எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டு அம்மா உங்களுக்காக தான் காத்திருக்காங்க. உள்ள வாங்க. யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு வேலை செய்யறவங்களை வீட்டை விட்டு அனுப்பிட்டேன். ரொம்ப நல்ல காரியம் பண்ணீங்க. நீங்க மூணு பேரும் 5 நிமிஷம் கண்ணை மூடி தியானத்தில் இருக்கணும். நான் சொல்ற வரைக்கும் யாரும் கண்ணை திறந்து பார்க்க கூடாது. ஓம் க்ளீம் ஸ்வாஹா, ஓம் க்ளீம் ஸ்வாஹா, ஓம் க்ளீம் ஸ்வாஹா, ஓம் க்ளீம் ஸ்வாஹா, ஓம் க்ளீம் ஸ்வாஹா.
ஹோலி ஓம் க்ளீம் ஸ்வாஹா. கண்ணை திறந்து பாருங்க. நாளைக்கு காலையில சூரிய உதயம் வரைக்கும் யாரும் இந்த மூட்டையை தொடக்கூடாது. அதுக்கப்புறம் தான் யாருமே தொடணும். ஓம் காளி தை காளி. மா வணக்கம்மா. வணக்கம்மா. வாங்க வாங்க. எல்லாரும் காலையிலே குளிச்சு முடிச்சு வந்தாச்சா? ஆமாம்மா. அம்மா, அந்த லில்யானந்தா சாமியார் கோஷ்டிங்க பூஜை போட்டாங்கல்லாமா, அது கண்கொள்ளா காட்சியா இருந்தது. சும்மா சொல்லப்படாதும்மா, உங்களுக்கு ஒரு ஒளிமயமான எதிர்காலம் உருவாக போகுதுன்னு நினைக்கிறேன். அந்த லில்யானந்த பத்தி ஊரெல்லாம் பெருசா பேசிக்கிறாங்கம்மா. அந்த அம்மா காலடி எடுத்து வச்ச நேரம் உங்களுக்கு இனிமேல் நல்ல காலம் தான் பேசிக்கிறாங்கம்மா. ஆமாம்மா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அம்மா, உங்க நகைக்கெல்லாம் பூஜை போட்டதுல சொர்ண தோஷம் நீங்கிடுச்சு. உங்க நகையெல்லாம் டபுள் ஆக போகுதுமா. அம்மா, அந்த லிலியானந்த கைப்பட்டா மண்ணு கூட பொண்ணாயிருமா. ஆமாம்மா. அப்படியா? புருஷோத்தமா, என்னம்மா பூஜை ரூம்ல மஞ்சள் பயிருக்கு போய் எடுத்துட்டு வா. சரிம்மா, எடுத்து வந்துடுமா. அம்மா, இனிமே உங்களை யாரும் அசைக்க முடியாதுமா. அம்மா, ரொம்ப கனமா இருக்குமா. அம்மா, ரொம்ப கனமா தாமா இருக்கு. நகையெல்லாம் டபுள் ஆயிடுச்சு போல் இருக்கு. உங்களுக்கு சகன யோகம் ஆரம்பம். புருஷோத்தமா குடு. இந்தாங்கம்மா. என்னம்மா அப்படி பாக்குறீங்க? அம்மா, நீங்க எங்கேயோ போறீங்கம்மா.